ஸ்ரீகிருஷ்ணதாதாத்மகம் ஸ்ரீதைலாண்டகதேவநாதபுதியகாத்தாரமாண்டத்வயம் தாதார்த்தே நரசிம்ஹதாதய குரோர்ந்யஸ்தாத்மரக்ஷாபரம் வித்வத்ப்ருந்தகரோரசந்திரமகம் ராமானுஜாரியம் சயே ஸ்ரீதேவநாதாரியாயலப்தவேதாந்தசம்பதம் ஸ்ரீதைலகிருஷ்ணதாதாரியதூலிம் ராமானுஜம் பஜே ஜாவைராஜூமே வேதாந்தேசிகாசோ வாழி சரணாகதிம் சாரூடம் மற்றும் அரணாக பொருளாதார அன்பு மன்னிதை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுடனும் காணவில்லா உலகோர்களெல்லாம் அண்ணல் ராமானுஜம் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னறு ஞானம் தலை கொண்டு நாராயணக்கு ஆயினரே கண்ணன் கடலினை நன்னும் மனமுறையே என்னும் நாரணம் இன்னும் நாரணமே ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே சரகோபராமாபாரிய மகாதேசிகாய நம நிர்பிதரும் ஜெகிராஜர் என்கிற இந்த உபன்யாச தலைப்பிலே மூன்றாவது உபன்யாசமானில் திருவேங்கடத்தில் சைவர்களுக்கும் வைஷ்ணவர்களான நம்மவருக்கும் திருவேங்கடத்திலே எழுந்திருக்கிறபடியான எம்பெருமாள் அவர்களினுடைய நாயனாரான திருமணா அல்லது நம்முடைய நம்பெருமானா என்னும் வாதமானது தொடர்ந்து பல காலங்களாக நிகழ்ந்து கொண்டு வந்ததும் அந்த வாதத்தினுடைய தாராம்சங்களையெல்லாம் சுவாமி எம்பெருமானாருக்கு நம்மவர்கள் சென்று விண்ணப்பித்ததும் நம்மவருக்கும் நம் எம்பெருமானுக்கும் நம்முடைய நிவேதத்திற்கும் அங்கே ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்த சுவாமி ராமானுஜர் அவரிய விண்ணப்போரே திருவேங்கடத்திற்கு விரைந்து இரு கட்சி நியாயங்களையும் தீர விசாரித்துக் கொண்டு அப்போது திருவேங்கடத்தை அரசாட்சி பண்ணிக் கொண்டிருந்த மன்னவனை தலைமையாக வைத்து அங்கே சைவர்களுடைய வாதத்தையும் வைணவர்களுடைய வாதத்தையும் பரிசீலித்து நல்லபடி யுக்தி அனுப்பித்து எம்பெருமான் இரவு திருவாராதனம் முடிந்த பிறகு கோவிலுக்கும் ஒருவரும் இல்லாதவாறு சுவித்துக் கொண்டு சாதித்துக் கொண்டு எம்பெருமான் திருவடிவாரங்களிலே ஒருபுறம் சிவசின்னங்களையும் மறுபுறம் விஷ்ணுசின்னங்களையும் வைப்போம் மறுநாள் மாலையிலே திருக்காப்பு ஏற்றி பார்க்கிற பொழுது எம்பெருமான் எந்த திருவாரணங்களை எந்த திருச்சின்னங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறானோ திருவேணிகளை தரித்துக் கொண்டிருக்கிறானோ அந்த மூர்த்தியே அந்த விஷயத்தில் உள்ளது என்பதை ஒருமகளாக அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று தீர்மானத்தோடு தாம் எம்பெருமானார் ராஜாவினுடைய முன்னிலையிலே பகிரங்கமாக அறிவித்தார். அவரினுடைய குறிக்கோளின்படி அனுமதியின்படி சிவசின்னங்கள் ஒருபுறமும் வைஷ்ணவ சின்னங்கள் ஒருபுறமும் அந்த கோவில்களை வைத்து திருக்காப்பு காட்டப்பட்டு பலத்த பாதுகாப்புடனே காவலாளிகள் தூண்டிருந்தனர். திருக்கோவிலை இரவு முழுவதும் காலையில் திருக்காப்பு நீக்கி பார்த்தபொழுது எம்பெருமான் தங்கமும் சக்கரமும் இயங்கி ஸ்ரீமன் நாராயணனாக பெயர் வாதித்தான். ஆக அந்த மூர்த்தியிலே இருந்திருக்கிறபடியான தேவதை சாட்சா லட்சுமி வல்லவரான ஸ்ரீமன் நாராயணனே என்பதை உலகிற்கு எம்பெருமானார் பகிரங்கமாக ஸ்தாபனம் பண்ணினார். அது மட்டுமல்லாமல் தொண்டைமான் சக்கரவர்த்தி போருக்கு சென்றபோது அவனை அனுபவிப்பதற்காக எம்பெருமான் அவனுக்கு தன்னுடைய தங்க சக்கரங்களை வழங்கினானே. அது முதல் திருவேங்கட பெருமான் தங்க சக்கரங்களை தரித்துக் கொண்டிருந்தையாம். ஆகையினாலே அதுவே பதிவர்களுக்கு இவர் பெருமாள் அல்ல இவனே என்று சொல்வதற்கு ஒரு ஏதுவாக போய்விட்டதாம். அந்த குறை நீங்குவதற்காக எம்பெருமானுக்கு திருவாட்சியாரர் திருவாவளியையும் திருச்செங்கையும் பிரதாரித்த காரணத்தினாலே அப்பனுக்கு செங்காழி அளித்தருளும் பெறுவாள் என்று ராமானுஜருக்கு நம்முடைய சம்பிரதாயத்திலே அதிசயமான ஒரு திருநாமம் உள்ளது. திருவேங்கடத்து அப்பனான் திருமலையப்பனுக்கு சாட்சா ஸ்ரீனிவாசனுக்கு தங்கமும் சக்கரமும் அருளிய பெருமாள் என்னும் திருநாமம் உரையவர்களுடைய கட்டியத்திலே திருமஞ்சன கட்டியத்திலே தெரிவிக்கலாம். அடுத்தபடியாக பெரிய திருமலை நம்பிகளின் குமாரர்களில் ஒருவரான
பிள்ளானின் ஞான பக்தி வைராக்கிய அனுஷ்டானங்களையும் பாண்டித்யத்தையும் திவ்ய பிரபந்தாதிகளின் வைபுஷ்யத்தையும் கண்டு மிகவும் வியந்த எம்பெருமானார். பிள்ளானிலே பல்லாயிரக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவ திரையின் நடுவே கணக்கற்ற ஸ்ரீ வைஷ்ணவ பெரியவர்களின் மகான்களின் முன்னிலையில் தன்னுடைய ஞான பத்திரராக ஸ்வீகாரம் செய்து கொண்டார். திருமலை மந்திரிகளின் குமாரராக பிள்ளானை தன்னுடைய ஞான புத்திரராக ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு அவருக்கு அறவந்தாறு திருமண கிடத்தைகளில் ஒன்றான நம்மாழ்வாரின் திருநாமத்தை தகுத்த ஒருவருக்கு சூட்டுவது என்னும் திருமண கிடத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த பூரணமான தகுதிகள் அனைத்தும் வரைத்திருந்த பிள்ளானுக்கு நம்மாழ்வாரின் திருநாமமான திருக்குறைக்கான் என்பதை சேர்த்து திருக்குறைக்கான் பிள்ளான் என்று நாமகரணம் சூட்டியிருந்தார். அந்த பிள்ளானுக்கு நித்தியம் திருவாயுமொழிக்குரிய நற்சயனங்களை கலக்ஷேபமாக ராமானுஜர் கொண்டிருக்கிறார். பிள்ளான் உட்பட அனைத்து ஸ்ரீ வைஷ்ணவ சிஷ்யர்களும் எம்பெருமானார் திருவடிகளிலே திருவாயுமொழி கலக்ஷேபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எம்பெருமானார் பிள்ளானுக்கு இட்ட கட்டளை என்னவென்றால், ஆலவந்தாரினுடைய திருவுள்ள கிடைக்கைகளில் ஒன்று திருவாயுமொழிக்கு வியாக்கியானம் எழுத வேண்டும் என்பது. அதை எழுதுவதற்கு அடியனுக்கு நேரம் போதவில்லை என்ற காரணத்தினால் அடியேன் பாதிக்கும் கலக்ஷேபார்த்தங்களை பிள்ளானே நீரே ஜாத்தியான ரூபமாக பரிசோதனை பண்ண வேண்டும் என்று ஸ்ரீபாஷ்யகாரர் மேலும் தெரிவிக்கிறார். பகல் வேலையிலே கேட்ட காலக்ஷேபார்த்தங்களை எல்லாம் சுவாமி திருப்பூரைத்தான் பிள்ளாம் இரவு நேரங்களில் பனை ஓரத்தில் எழுதி வைத்துக் கொண்டு அதை ஒரு 6000 படி அளவிலான ஒரு கிரந்தமாக தயார் பண்ணி வைத்துக் கொண்டார். அந்த 6000 படி அளவிலான திருவாயுமொழி வியாக்கியான கிரந்தம் பூர்த்தியானவுடன் எம்பெருமானார் திருவடிகளிலே தங்கம் சமர்ப்பித்து அந்த கிரந்தத்தை எம்பெருமானாரினுடைய மேலான பார்வைக்காக பிரகாசத்திற்காக சமர்ப்பிக்கிறார். சுவாமி ராமானுஜனும் மிகவும் சந்தோஷமான திருவுள்ளத்தோடு ஆழ்வந்தாரினுடைய திருவுள்ள கிடைக்கைகளை இன்னொன்றும் பூர்த்தியாகிவிட்டது என்கிற சந்தோஷத்தோடு ஆழ்வாரின் நித்திய சூழ்ச்சிகளினுடைய தாத்பரியமான லோகத்திலே முடிவிடப் போகிறது என்னும் சந்தோஷத்தோடு பிரம்மசூத்திராதி தீபாஷ்யத்தையும் திவ்ய பிரபந்த வியாக்கியானங்களையும் உலகத்திலே பரப்பினால் அஜ்ஞானமாகிற இருள் அழிந்து ஞான ஒளி பிரகாசித்து அஜ்ஞானத்திலே உழந்து கொண்டிருக்கக்கூடிய தீவர்கள் எல்லாம் எம்பெருமானின் திருவடிகளிலே தங்கிருப்பதுவரே என்கிற சந்தோஷத்தோடு சுவாமி யோகராமானுஜர் அந்த 6000 படி வியாக்கியானத்தை பூரணமாக விளாட்சித்து பிள்ளானையும் அனுபவித்து அந்த 6000 படி வியாக்கியானத்திற்கு பகவத் விஷயம் என்னும் திருநாமமும் சாத்தியப்படினார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்திலே பிரபந்தர்கள் பண்ண வேண்டிய 4 கிரந்த காலக்ஷேபங்கள், கிரந்த சதுர்த்தய காலக்ஷேபம் என்று சொல்கிறோமே, அதிலே முதல் ஸ்ரீபாஷ்யம் என்று பகவத் ராமானுஜர் அருள் செய்த பிரம்மசூத்திர பாஷ்யம், இரண்டாவதும் ஸ்ரீ ராமானுஜர் அருள் செய்த ஸ்ரீமத் கீதா பாஷ்யம் என்று பகவத்கீதையுடைய வியாக்கியானம், மூன்றாவது சுவாமி திருப்பகேத்ரான் அருள் செய்த திருவாராயிரமுறை திருவகைமுறைக்குரிய திருவாராயிரமுறை வியாக்கியானமான பகவத் விஷயம், நான்காவது சுவாமி ஸ்ரீ தேசிகண்ண அருள் செய்த ஸ்ரீமத் பிரகத்யாரம். இந்த 4 கிரந்தங்களில் பிள்ளானருடைய செய்த பகவத் விஷயத்தையும் காலக்ஷேப கிரந்தமாக ராமானுஜர் நியமித்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் எம்பெருமானார் தன்னுடைய கடைசி காலத்திலே அஞ்சுமுறையிலே சிஷியர்களுக்கு பணித்த 5 கைங்கரியங்களில் முதல் கைங்கரியமானது ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்தும் வாசிப்பித்தும் கூறுங்கள், அதற்கு சக்தியில்லாதவர்கள் திருவாயுமொழி முதலான திவ்ய பிரபஞ்சங்களினுடைய அர்த்தானுசந்தானத்தை பண்ணுவிட்டும் கூறுங்கள் என்று அருள்கிறார். இந்த இடத்திலே பார்க்கும்போது ராமானுஜரே பாதிக்கிறார், அடியேன் பண்ணிய பிரம்மசூத்திர பாஷ்யமான ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணுவது போலவே பிள்ளான் அருள் செய்த இந்த பகவத் விஷயத்தையும் ஸ்ரீகிருஷ்ணவர்கள் காலக்ஷேபம் பண்ண கடவுள் என்று எம்பெருமானார் நியமிக்கிறார். அந்த வரைக்கும் எம்பெருமானாரினுடைய திருவுள்ளத்தை தொழில் கொண்டதாக விளங்குகிறது இந்த பகவத் விஷயம் என்னும் வியாக்கியானம். திருவாய்மொழிக்கு 6000 படி, 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி, சுவாமி தேசிகன் அருள் செய்த நிகழ பரிமளம், இன்னும் பல வியாக்கியானங்கள் கணக்கில்லாமல் சம்பிரதாயத்திலே இருந்தாலும் திருவாயுமொழிக்கு எழுதப்பட்ட முதல் வியாக்கியானமானது சுவாமி திருப்பதியான் பிள்ளானருடைய பகவத் விஷயமேயாகும். பின்னால் எழுந்த உரைகாரர்கள் பலரும் திருவாயுமொழிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிற போதிலும் எல்லா வியாக்கியானங்களுக்கும் மாற்று வியாக்கியானமாக தாய் உரையாக இருப்பது பிள்ளானருடைய செய்கின்ற பகவத் விஷய வியாக்கியானமே என்பதில் தப்பில்லை.
இப்படியாக உடையவர் தானும் தன்னுடைய சிஷ்ய வர்க்கமாக சம்பிரதாயத்தை பலவிதமாக பரப்பி கொண்டு வருகிறதை பார்த்து பொறாமை கொண்ட இதர மதத்தவர்கள் உடையவரை ஹிம்சிக்க வேண்டும், உடையவர் ஹிம்சித்தால் உடையவரை ஹிம்சித்தால் உடையவருடைய சிஷ்யர்கள் பாதிக்கப்படுவார்கள், உடையவரும் உடையவர் சிஷ்யர்கள் பாதிக்கப்பட்டால் ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தமானது குறைந்துவிடும், நம்முடைய சித்தாந்தம் ஊங்கிவிடும் என்று தப்பான எண்ணம் கொண்ட இதர மதத்தவர்கள் உடையவரை சோழராஜாவின் மூலமாக ஹிம்சிக்கலாம் என்று சோழராஜாவுக்கு அறிவுரை கூறினார்கள். அந்த சோழனோ தீவிர சைவனாக வீர சைவனாக இருந்தவன், அவனுக்கு எந்திரவானை கண்டாலே பிடிக்காது, இன்னும் சைவனமே ஓங்கி இருக்க வேண்டும், எல்லோரும் சிவனடியார்களாகவே இருக்க வேண்டும், எவ்விடமும் சிவனயமாக இருக்க வேண்டும் என்பது கொள்கைகளில் தீவிர ஊற்றம் உடையவன் அந்த சைவன். அவனிடத்திலே சென்று எந்திரவானால் எப்பொழுது இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தது வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பிரவசனம் செய்ய ஆரம்பித்தாரோ அது முதல் பல மகத்தவர்களும் ஸ்ரீவிஷ்ணவர்களாக மாறி உடையவர் திருவிதம் பெற்று மூச்சுகளாகி கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் ஸ்ரீமன் நாராயணனையே பரதேவதையாக கொண்ட ஸ்ரீவிஷ்ணவர்களாக மாறிக்கொண்டு வருகிறார்கள். எந்திரமானால் எழுந்தருடைய சில விருதங்களிலேயே நிலைமை இப்படி என்றால் இன்னும் போக போக நம்முடைய நிலைமையெல்லாம் என்னவாக இருக்குமோ, அனாதி காலமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சைவ மதமான நம்முடைய மதமானது பொன்பூண்டு முளைத்துவிடும் அழிந்துவிடும் என்றெல்லாம் அந்த சோழனுக்கு அவர்கள் புயற்சிகள் கூறி அந்த சோழனை வெளியேற்றிவிட்டு எந்திரமானாரை ஹிம்சிக்குமாறு நிர்பந்தித்தார்கள் விக்ரமகுப்தர்கள். அந்த சோழனும் ஊரில் உள்ள வைஷ்ணவர்கள் அனைவரையும் தெரிவித்து சிவா பரதரன் நாத்தி என்று இறுதி செய்யவிட்டு சொன்னான். போலையிலே சிவனுக்கு மேலான தெய்வம் இல்லை என்று அந்த வாக்கியத்தினுடைய பொருள். ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவரும் ஒரு ஓலையிலே பனை ஓலையிலே சிவனுக்கு மேலான தெய்வம் இல்லை என்று எழுதி செய்யவிட்டு வேண்டும். அப்படி எல்லா வைஷ்ணவர்களும் விட்டுவிட்டால் வைஷ்ணவ மதமானது உலகில் இல்லாமல் போய்விடும் என்பது அவனுடைய தவறான எண்ணம். இப்படியாக பல ஸ்ரீவைஷ்ணவர்களை அழைத்து அவர்களை மிரட்டி துன்புறுத்தி கையெழுத்து வாங்கிக் கொண்டிருந்தான். சில வைஷ்ணவர்களோ அவன் தரும் பொருளுக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு அவ்வாறு எழுதி கையெழுத்து போட்டு விட்டார்கள். சிலரோ அவன் உறுப்புகளை கொள்ளிவிடுவேன் அல்லது உயிரை கொன்று விடுவேன் என்று மிரட்டியதால் அந்த பயசாலே தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்கிற பயத்தாரே பயந்து கையெழுத்து விட்டார்கள். இப்படியாக பல கையெழுத்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த ராஜாவினுடைய அமைச்சரான நாலுராம் என்பவன் இவர்களெல்லாம் கையெழுத்திட்டு என்ன பிரயோஜனம், இவர்களுக்கெல்லாம் மாதாவாக சிவசாச்சாரியனாக ஸ்ரீவைஷ்ணவத்தின் பிரதிநிதியாக எழுந்திருக்கிற ராமானுஜர் கையெழுத்திட்டு விட்டால் இவர்கள் எல்லோரும் இப்படி போலத்தான், இவர்கள் இத்தனை பேரும் கையெழுத்திட்டாலும் ராமானுஜர் ஒருவர் கையெழுத்திட்டு பெயரிட்டிடவில்லை என்றால் இவர்கள் இப்படி பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும், ஆகையால் நீங்கள் முதலில் ராமானுஜரை கையெழுத்திட செய்யுமாறு செய்யுங்கள் என்று அந்த சோழனுக்கு அறிவுரை கூறுகிறான் நாலூராம் என்பவன். இதை கேட்ட அந்த ராஜாவும் நீங்கள் சொந்தம் யோசனை பெறுகிறான், ஆகவே இப்பொழுதே சென்று ராமானுஜரை அழைத்து வர சொல்கிறேன் என்று தன்னுடைய அரண்மனை காவலாளிகள் இருவரை அனுப்பி ராமானுஜரை இங்கே அழைத்துக் கொண்டு வாரும், அவரிடத்திலே கையெழுத்து வாங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கிறான் ராஜா. ராஜாவுடைய ஆணையை மேற்கொண்ட அந்த காவலாளிகள் இருவரும் திருவரங்கத்திற்கு சென்று இந்துமானாரை அழைப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த விஷயம் எப்படியோ எந்தருமானாரினுடைய பெரிய அறிஞரான சுவாமி நடாபோராழ்வானுக்கு தெரிந்துவிட்டது. சுவாமி நடாபோராழ்வான் அந்த காவலாளிகள் உடையவர் மரத்தை நெருங்குவதற்கு முன்னமாகவே இவர் நெருங்கி அழிவானிடத்திலே உடையவருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது, உடையவர் சென்று அங்கே கையெழுத்திட வேண்டும் என்று காவலாளிகளை அழைத்து வருமாறு அந்த ராஜா நிர்பந்தித்து அனுப்பியுள்ளார், ஆகையாலே ஆச்சாரியனை ரசிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று கூறத்தாழ்வானிடத்திலே நடாபூர் ஆழ்வான் சொல்கிறார். கூறத்தாழ்வானும் முன்பு எந்தெருமானார் அருள் செய்தது போல நீரென்றோ பிரிய பாகினேயர் எந்தெருமானுடைய பிரீதிக்கு துவந்த மருமானாகி என்று கொண்டாடுகிறார். அப்படி கொண்டாடிவிட்டு தாங்கள் அவர்கள் வருவதற்கு முன்னே வந்து இங்கே எச்சரிக்கையாக செய்து கொண்டது தங்கள் ஆதாய சக்தியை காட்டுகிறது, அவையாலே எந்தெருமானாரை ரட்சிப்பது நம்முடைய கடமையாகிறது என்று சொல்லிக்கொண்டு கூறத்தாழ்வான் எந்தெருமானார் அனுஷ்டானங்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது அவருடைய காஷாய பிரபந்தங்களை இவர் தெரித்துக் கொண்டு தானே எந்தெருமானார் தானே ராமானுஜர் என்று அந்த தோழ அறவையிலே சொல்லலாம் என்று புறப்படுகிறார். அவருடன் ராமானுஜரின் ஆச்சாரியான பெரிய நம்பிகளும் சேர்ந்து புறப்படுகிறார்கள். இப்படியாக
அந்த சோழராஜாவுடைய அரண்மனைக்கு பெரிய வந்தியிலும் கூடத்தாழ்வாருமாக எழுந்து வருகிறார்கள். இவர்கள் இப்படி செல்லும் பொழுது பராபூர் ஆழ்வாரனுடைய பிரார்த்தனையின் பேரில் எம்பெருமானார் வெள்ளை வஸ்திரம் காட்டிக் கொண்டு, ஏனென்றால் ராஜாய விழுந்தார்களோட சென்றால் இவர்தான் எம்பெருமானார் என்று யாரேனும் அடையாளம் தெரிந்து கொண்டு இவரை சோழனின் அரசவையில் ஒப்படைத்து விடுவார்களே என்கிற காரணத்தினாலே வெள்ளை வஸ்திரம் காட்டிக் கொண்டு மேல்நாடு வழியாக எங்கேயாரும் சென்று மேல்நாட்டிலே பெற்ற காலம் எழுந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற நராதூர் ஆழ்வானினுடைய பிரார்த்தனையின் பேரிலே எம்பெருமானார் வெள்ளை காட்டிக் கொண்டு சிக்கர்கள் புடை சூழ மேல்நாடு நோக்கி காடுகளின் வழியாக எழுந்து வருகிறார். அப்படி எம்பெருமானார் மேல்நாடு நோக்கி எழுந்து வருகிற பொழுது காட்டிலே ஒரு இடத்திலே வேறுவர்கள் ஒரு கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கே அந்த அடர்ந்த இடையிலே ஒரு நெருப்பு கோலம் ஒன்று எரிந்து கொண்டிருப்பது போல தோன்றியது. அருகிலே சென்று பார்த்தால் குளிர்காய்வதற்காக வீரர்களை மூட்டி அவர்கள் அந்த நெருப்பிலே குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடர்ந்த காடு, நல்ல குளிர், எந்தவனானாலும் அவருடைய திருவடிகளும் அங்கே செல்கிறார்கள். அவர்களை பார்த்து உயர்ந்த குருவத்தோடே இருக்கக்கூடிய பிரிவினர்கள் என்று புரிந்து கொண்ட அந்த வீடுகளை கண்டன் கலப்பிட்டு அவர்களை உபசார பாஷைகள் கூடி வரவேற்கிறார்கள். வரவேற்று எம்பெருமானாரிடத்திலே தங்களை அவர்கள் அறிமுகம் செய்து கொள்கிறார்கள். சுவாமி எம்பெருமானாரே, அடியவர்கள் தங்களுடைய திருவடி சம்பந்தியான திருமலை நல்லான் என்று ஆச்சாரியனுடைய திருவடிகள், அவையாலே ஆச்சாரிய சம்பந்தம் பெற்ற அடியவங்களை தேவரீர்கள் ரட்சித்தருட வேணும். அதோடு இந்த புதுவஸ்திரத்தையும் தேன் வினைக்கதிர் முதலான உபகாரங்களையும் சேகரித்துக் கொள்ள வேண்டும். இங்கே இன்று இரவு பொழுது எழுந்துகளிலிருந்து இடைப்பாடு செல்ல வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். ஆச்சாரிய சம்பந்தம் பெற்ற காரணத்தினாலே எம்பெருமானார் அவர்களெல்லாம் பெற்றுக்கொள்ள சொல்கிறார். தம்முடைய விஷயங்களை தீர்த்தமாக எடுத்துக் கொண்டு அனுஷ்டானங்கள் செய்து அவர்கள் சமர்ப்பித்த புதுவஸ்திரங்களை காட்டிக் கொள்கிறார்கள். அவர்கள் அளித்த திணைக்கதிரை வறுத்து இடித்து திணை மாவு செய்து பேருடன் கலந்து எம்பெருமானுக்கு, அதாவது உடையவரனுடைய திருவாரண திருமாலான பேரருணாவனுக்கு பங்களிப்பு செய்து அந்த ரகாபிரசாதத்தை எம்பெருமானார் முதலாக விஷயங்கள் அனைவரும் சேகரிக்கிறார்கள். அந்த இரவு அங்கே எழுந்துள்ளார்கள். அந்த இரவிலே எம்பெருமானார் பாதிக்கிறார், நல்லான் என்னும் காலமேகம் இந்த நெருக்காட்டியும் செய்வதோ என்று நல்லானினுடைய திறமையை கொண்டாடுகிறார் எம்பெருமானார். காலமேகம் என்கிற மேகமானது தான் நினைத்த பொழுதெல்லாம் மழை பொழியும் சக்தி கொண்டது. இன்னார் இணையார் என்று பார்க்காமல், நாகை நகரம் என்று பார்க்காமல், பெற்றோர் பேரோர் என பார்க்காமல், நல்லவர் வாழும் பகுதி தீயவர் வாழும் பகுதி என்கிற வேதங்கள் எதையும் பார்க்காமல் தான் எப்போது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்போது செய்யக்கூடியது காலமேகம் என்னும் மேகம். அதுபோல இந்த நெடுக்காட்டிலும் நல்லான் என்கிற மேகம் பொழிந்ததோ தன்னுடைய திறமை மலையை எம்பெருமான் திருவடி சம்பந்தம் பெற செய்து இவர்களெல்லாம் மூச்சுத்தராக்கி விட்டதோ என்று அந்த திருமலை நல்லான் என்கிற ஆச்சாரரை கொண்டாடுகிறார் எம்பெருமானார். இப்படி அவர்களை அனுசரித்துவிட்டு அந்த இடத்திலே இருந்து விரை வந்து உடையவர் மேல்நாட்டுக்கு எழுந்துள்ளார். அப்படி மேல்நாட்டுக்கு அவர் எழுந்துள்ள பொழுது மேல்நாட்டிலே பலர் உடையவரை ஆசிரியிக்கிறார்கள். யாரெல்லாம் தன்னுடைய திருவடிகளை ஆசிரியிட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சித்தாந்த லட்சணங்களான சந்திரம்சாரம், உபாயானுஷ்டானம் முதலியவற்றை தள்ளி வைத்து அவர்களுடைய ஆத்மோத்தீவனமான யாத்திரையை கடைபிடித்துகிறார் உடையவர். அதன் பிறகு நாம் திருவரங்கத்திலே இருந்து தப்பித்து வந்து நீண்ட நாட்களாகிவிட்டது, பல தூரம் கடந்து நின்று விட்டோம், அதையால் இனிமேலும் நிலைவரத்தம் கூடாது, சொருகத்திற்கேற்ப சிறந்த காசாயர்களை சீகரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எம்பெருமானாருடைய திருமூலத்தில் ஏற்பட்டது. முன்பு போலவே தான் திருவாராளன் திருமாளான பேரவராளன் கல்லூரியில் சிறந்த காசாயாதிகளை வைத்து இந்த எம்பெருமான் நியமப்படியாக உடையவர் மீண்டும் சிறந்த காசாயாதிகளை சீகரித்துக் கொள்கிறார். அப்படி அவர்கள் மீண்டும் சன்னியாசியாக மேல்தொக்கையிலே மேல்நாட்டிலே எழுந்திருக் கொண்டிருக்கிற பொழுது விடரவேவராயன் என்ற அகன் தன்னுடைய மகனுக்கு பிரம்மரசம் குடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மரசத்தானது தன்னுடைய மகளை மிகவும் துன்புறுத்துகிறது. இந்த துன்பத்தால் அவள் திருமணமும் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறாள். புத்திஸ்தாதீனமற்று இருக்கிறாள். எப்படிப்பட்ட மந்திரவாதியாலும் மகான்களாலும் அந்த பிரம்மரசத்தை விரட்ட முடியவில்லை. அவையாலே உடையவர் எழுந்தவர்கள் அந்த பிரம்மரசத்தை விரட்டியவருக்கு திரட்டி விட வேண்டும் என்பதாக உடையவர்களுடைய சீஷர்கள் மூலமாக உடையவர் சன்னதியிலே பிரார்த்திக்கிறான். அந்த மன்னன் முதலியார்தான் உடையவரிடத்திலே பிரார்த்திக்கிறார், சுவாமி தேவரீர் மகா ஜானியான சன்னியாசி, தேவரீர் அரண்மனைக்கெல்லாம் இருந்து ஒரு வழக்கமில்லை,
ஆனாலும் இந்த ஜெய்மதத்தை சேர்ந்த உடலவயவராயம் என்னும் மரத்தனுடைய மகளை பிடித்துக் கொண்டிருக்கிற பிரம்மரத்தானது யாராலும் இதுவரை விரட்டடிக்க முடியாத நிலையில் இருக்கிறது. தேவையை எழுந்தரும் தேவையை திருவடி நிலையாலே இந்த பிரம்மரத்தானது சத்தியமாக விரட்டடிக்கப்பட்டதிலும் அதை பார்த்தவுடன் அந்த அரசன் மனம் மாறி ஸ்ரீவைஷ்ணவாகிவிடுவான். அரசனே ஸ்ரீவைஷ்ணவாகிற போது ஆச்சாரிய சம்பந்தத்தாலே எம்பெருமானாராகிய தேவரையனுடைய திருவடி மகிமையினாலே பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீவைஷ்ணவர்களாக மாறக்கூடும். நம்முடைய சித்தாந்த பிரவசனத்தின் காரணமாக சுவாமி பெரிய பூகுந்தம் பண்ணி ஒரு முறை அந்த அருமை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார் முதலியன்றான் உடையவரை. அவருடைய பிரார்த்தனையின் பேரிலே எம்பெருமானார் அந்த விடவேராயனுடைய அரண்மனைக்கு எழுந்துள்ளார். எழுந்தருளி தன்னுடைய திருவடியை அந்த பிரம்மரசம் குறித்துக் கொண்டிருக்கிற பெண்ணின் திரு தலையின் மீது வைக்கிறார். எம்பெருமானார் திருவிழி மன்றத்தாலே அந்த பிரம்மரசத்தானது நகரடுங்கி போய் விளையாட்டு போய் ஓடிவிட்டது. எம்பெருமானார் திருவடி சம்பந்தம் பட்டதாலே அதற்கு என்ன சாதிய மோசனம் பெற்று எந்த சாத்தியமும் கிடைத்தது. இப்படியாக உடையவர் தன்னுடைய ஸ்ரீபார தீர்த்த மகிமையினாலும் திருவடி புகழ்களின் மகிமையினாலும் அவரை ஆட்கொண்டு வருகிற நாளில் உடையவர் பல மருத்துவர்களையும் கிருஷ்ணவர்களாக மாற்றிக் கொண்டு வருகிறார். இந்த ஜெய்மான் மதத்தைச் சேர்ந்த விடலவாரன் என்கிற அரசன் தீவிர ஜெய்மனாக இருந்தவன், ஜெய்ம சாதுக்களையெல்லாம் ஆதரித்து வந்தவன். அவனே உடையவரின் திருவடி மகிமையினாலே ஸ்ரீவைஷ்ணவாக மாறிவிட்டான். அவனை பார்த்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் உடையவர் திருவடிகளை ஆசிரியத்து விமர்சித்தவாகி விட்டார்கள். இப்படியே சென்று கொண்டிருந்தால் நம்முடைய மனமானது காலப்போக்கில் அழிந்துவிடும் என்று வருத்தம் கொண்ட ஜெய்ம சாதுக்கள் 12,000 பேர் உடையவரை ஒரே காலத்தில் தங்களுடன் தாதம் செய்யுமாறு அழைத்தார்கள். உடையவரும் ஒரு மண்டபத்தில் திரையை சேர்த்துக் கொண்டு ஆதிசேஷனுடைய அம்சமாக இருப்பதினாலே தம்முடைய 1,000 நாவல்களாலும் அவர்கள் 12,000 பேரின் கேள்விகளுக்கு ஒரே சமயத்தில் பதிலளித்து அந்த 12,000 ஜெய சாதுக்களையும் ஜெயித்தார். அந்த சாதுக்களில் பலர் எம்பெருமானாரினுடைய மகிமையை கண்டு அவர் திருவடிகளிலே ஆசிரியத்து ஸ்ரீவைஷ்ணவர்களாக மாறிவிட்டார்கள். கொடுக்க முடியாத சிலரோ அங்கே உடையவர் முன்னால் இருப்பதற்கு கூட தகுதியில்லாமல் ஓடி விழுந்து விட்டார்கள். இப்படியாக உடையவர் பல ஸ்ரீவைஷ்ணவ தர்மங்களை பிரச்சாரம் செய்கிறபடியான தர்மாக்களை செய்து கொண்டு வருகிற நாளில் நித்தியம் திருமேனிக்கு பார்த்து செல்வதற்கு நிறவேகமான திருமண் பார்த்து சமூகமாக நம்மிடம் இப்போது கைவசம் இல்லையே. ஸ்ரீரங்கத்திலே இருந்திருந்தால் திருமண் பார்த்து குறையிருந்திருக்காது. இப்போது மேல நாட்டிலே இந்த காட்டிலே வசித்துக் கொண்டிருக்கிறோமே, இங்கே திருமண் பார்த்து அவ்வளவு நலமாக இல்லையே என்ற மனதிலே ஒரு கேட்டம் தோன்றிட்டு உடையவருக்கு அன்று இரவு உடையவருடைய சொர்ணத்திலே திருநாராயணன் எந்திரமான எழுந்தொழி இந்த மேல நாட்டிலே எதிரி என்கிற மலையிலே கல்யாண பரத் என்கிற தீர்த்தத்திலே அந்த தீர்த்தத்தின் கரையிலே நானும் இருக்கிறேன், திருமண் பரப்பும் இரண்டு மலவு இருக்கிறது. உடையவரே நாளை காலை நீங்கள் எழுந்தருள் தீர்த்தமாறி அனுசாரங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு அந்த எட்டுகிரி மலையிலே கல்யாண தீர்த்தத்தின் கரையிலே என்னையும் திருமண் பாட்டையும் கண்டுபிடித்து அனுபவிக்க வேண்டும் என்று எம்பெருமானாருக்கு எம்பெருமான் பர்மத்திலே அனுகிரகம் பண்ணுகிறார். எம்பெருமானினுடைய நியமனத்தை திறமேற்கொண்ட உடையவர் மறுநாள் காலையில் அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு எதிரிகளிலே கல்யாண தீர்த்தத்தின் கரையிலே சென்று அந்த எம்பெருமானை தற்பொழுது மேல்கோட்டையிலே திருநாராயணபுரத்திலே வேடுதாரிக்கும் மூலவர் எம்பெருமான் திருநாராயணனை கண்டிருக்கிறார். கண்டெடுத்து ஸ்ரீ பாந்தராகமத்திலே சொல்லப்பட்டபடி அந்த எம்பெருமானுக்கு கோவில் கட்டி பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி வைத்து நித்திய திருவாராதனையெல்லாம் நடைபெறுமாறு நியமித்து நித்தியோத்சவ பக்ஷோத்சவ மாசோத்சவ அயனோத்சவ சம்பத்தரோத்சவங்களெல்லாம் ஆகம விதிப்படி குறைவர சிறப்பாக நடத்துமாறு சிஷ்யர்களுக்கு நியமித்து அவற்றை தாமும் நடத்திட்டுக் கொண்டு இருந்திருந்தார். அது மட்டுமில்லாமல் திருவாரூரிலே ஒரு நாயகமாய் ஓர குலகுணம் ஆண்டவர் என்று தொடங்கும் 10 சாசுரங்களாலான அந்த பதிகத்தை மேற்கொள்ளையை எழுந்திருக்கிறபடியான திருநாராயணன் எம்பெருமான் விஷயமாக உடையவர் சமர்ப்பித்தார். இப்படி அந்த கோயிலே எம்பெருமானை பிரதிஷ்டை பண்ணி நித்தியம் ஒரு கோலமாக அந்த திருக்கோவிலே உற்சவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. எம்பெருமான் சாதித்தது போல உடையவருக்கு திருமணமாகவும் நிரோதிகமாக கிடைத்தது. இன்றும் திருநாராயணபுரம் உடையவர் திருவடிகம் வந்திருந்தாலே நிரோதிகமாக திருமணம் பார்க்கக்கூடிய வரலாறு பூமியாக திகழ்கிறது. இப்படி மூலவர் மட்டும் வைத்துக் கொண்டு உற்சவாதிகளெல்லாம் பண்ணிக் கொண்டிருக்கிறோமே, உற்சவம் எழுந்தவர்களால் வெளிப்புறப்பாடு முதலிய உற்சவங்களெல்லாம் பண்ணுவதற்கு
மிகவும் சாத்தியமாக இருக்குமே என்று உடையவர் திருவுள்ளத்திலே ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். அன்றைய தினம் எம்பெருமான் திருநாராயணன் உடையவரை கேட்கின்றது, உடையவரே நம்முடைய விஸ்வவேகமான ராமப்பிரியர் என்னும் விக்கிரகம் டெல்லியிலே திருஷ்டராஜாருடைய அரண்மனையிலே இருக்கிறது. அங்கு சென்று மீட்டுக் கொண்டு வந்து இங்கே பதுக்கை பண்ணி நம்முடைய உத்தவருக்கும் அநேகமான உற்சவங்களை நடத்த வேண்டும் என்று எம்பெருமான் திருநாராயணன் உடையவருக்கு நியமனம் பண்ணுகிறார். உடையவரும் எம்பெருமானினுடைய ஆத்மியை திறம் மேற்கொண்டு புஷ்யரை புடைத்துள்ள டெல்லி செல்கிறார். டெல்லிக்கு சென்று திருஷ்டராஜாருடைய அரண்மனைக்கு செல்கிறார். திருஷ்டராஜாவானவன் உடையவர்களுடைய தீமையினை, அவர்களுடைய தேஜத்தை, அவர்களுடைய அதீதமான பொருளத்தை சேமித்து அதிலே மல்லி பயங்கியவனாகி சென்னன் சமர்ப்பிக்கிறான். சென்னன் சமர்ப்பித்து உடையவரை வரவேற்று இவ்வளவு பெரிய சுவாமி அடியனுடைய அரண்மனையை நோக்கி எழுந்துள்ளதன் காரணம் என்ன, சுவாமிக்கு என்ன வேண்டுமானாலும் அச்சுதலத்திலே கேட்டுத் தரலாம் என்பதாக மிகவும் வினயத்தோடே பிரார்த்திக்கிறான். உடையவரும் நம்முடைய திருநாராயண பெருமாளின் உற்சவகமான ராமப்பிரியர் என்னும் விக்கிரகம் தங்களினுடைய அரண்மனையிலே இருக்கிறதாக எம்பெருமான் அடியனுக்கு பத்மத்தியை நியமித்தான். ஆகையால் தாங்கள் பொருட்களுக்கு சேகரித்து வைத்திருக்கக்கூடிய விக்கிரகசாலையை காண்பித்தால் அந்த விக்கிரகசாலையிலே என்னுடைய உற்சவகமான ராமப்பிரியரை நான் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று அந்த ராஜாவினிடத்திலே உடையவர் அனுமதித்தார். ராஜாவும் அதுவே அடியனுடைய பாக்கியம், சுவாமி எழுந்திருந்து எந்த விக்கிரகம் வேண்டுமோ எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று வினயமாக பிரார்த்திக்கிறான். ராஜா உடையவரை விக்கிரகசாலை கழித்துக் கொண்டு காண்பிக்கிறார். உடையவர் அனைத்து விக்கிரகங்களையும் பார்த்தார். திருநாராயணனுடைய உற்சவதேவமான ராமப்பிரியர் என்னும் விக்கிரகம் அவன் கொள்ளையத்தில் வந்த விக்கிரகசாலையில் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டார். அப்பொழுது அங்கிருந்து வந்தார். இங்கிருக்கும் சிலர் விசாரித்தார், தாங்கள் கொள்ளையத்தில் வந்த விக்கிரகங்கள் அனைத்தும் இங்குதான் உள்ளனவா அல்லது வேறு ஏதேனும் இடத்திலும் சில உள்ளனவா என்று விசாரிக்கிறார். அப்பொழுது ஒருவன் சொன்னான், உடையவர் விக்கிரகம் மற்றும் ராஜகுமாரியினுடைய ஆராதனத்திலே உள்ளது. ராஜகுமாரியானவை எப்பொழுதும் அந்த விக்கிரகத்தை ஆராதனம் கொண்டவரையே தன்னுடைய கடமையாகவும் பொழுதுபோக்காகவும் கொண்டிருக்கிறார். ஒருவேளை தாங்கள் தேடி வந்த விக்கிரகம் அதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆதாரங்களின் அனுமதியோடு அழைத்து பார்த்திருக்கின்றேன் என்று ஒருவன் கூறுகிறான். அவன் பிரார்த்தனைக்கு நின்ற உடையவன் ராஜாவை அழைத்துக் கொண்டு போய் ராஜசக்தியினுடைய அறையிலே பார்த்தால் அங்கே உடையவர் வேண்டி வந்த ராமப்பிரிய விக்கிரகம் அங்கே இருக்கிறது. அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார் உடையவர். அந்த ராமப்பிரியரை நோக்கி உடையவர் சொல்லுகிறார், வருக வருக இங்கே என் ராமன நம்பி வருக கோயில் பெண்ணாய் வாராமல் எங்களாக பல அசைவார்த்தைகள் கூறி அந்த எந்திரமானை வருமாறு அழைக்கிறார். அந்த எந்திரமானும் எல்லோரும் காணுமாறு தன் திருவரையிலே பொன்னாலான கதந்தை ஒழிக்க உடையவர் மதியிலே வந்து எழுந்து வருகிறார். அப்பொழுது எந்திரமானார் அந்த எந்திரமானை தட்டி அழைத்து உச்சி முகமுக்கு என் செல்ல பிள்ளையே வருக என்று அழைத்துக் கொள்கிறார். அதிலிருந்து அந்த எந்திரமானுக்கு சந்தப்பிள்ளை என்றும் எதிராக சந்தப்புமாக வேண்டும் சம்பிரதாயத்திலே திருநாமம் பிரசித்தமாக வழங்கி வருகிறது. ஆக அந்த ராமப்பிரிய விக்கிரகத்தை எழுந்திருந்த பண்ணிக்கொண்டு உடையவர் பிரதிஷ்டை பண்ணும் நிமித்தம் திருநாராயணபுரத்திற்கு அதாவது மேல்புறத்திற்கு நோக்கி எழுந்திருந்து கொண்டிருக்கிறார். உடையவர் அந்த அரண்மனையை விட்டு எழுந்திருந்து சில மணி நேரங்கள் ஆனதும் உறங்கிக் கொண்டிருந்த அருகுமாறி விழித்துக் கொள்கிறார். விழித்துக் கொண்டு தன்னுடைய ராமப்பிரிய விக்கிரகம் இல்லாதது என்று அதிர்ச்சி அடைகிறார். அப்போது விசாரித்தவர்கள், ஒரு சுவாமி வந்தார், வந்து அந்த விக்கிரகத்தை அழைத்தார். விக்கிரகமும் அந்த சுவாமியினுடைய மடியிலே சென்று அமர்ந்து கொண்டது. சுவாமி அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் என்று ராஜா தன் மகளான ராஜகுமாரியிடத்திலே கூறுகிறான். ராஜகுமாரியும் மிகவும் துக்கித்து, செல்வத்திலே இல்லாமல் நான் பிழைக்க மாட்டேன், அந்த ராமப்பிரிய விக்கிரகமானது இருந்தாலே என்னுடைய வாழ்வு, இல்லையே நான் மாண்டு போகிறேன் என்று தன் உயிரை மாற்றிக் கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக கூறினாள். ராஜாவும் தற்கு கொடுத்து அந்த சுவாமி இப்போதுதான் இங்கிருந்து சென்றார், அவர் மேற்போக்கை என்று பேசுவதற்கு அந்த விக்கிரகத்தை மீட்டுக் கொள்வதற்கு உங்களிடத்தை ஒப்படைத்து விடுகிறேன் என்று தன் மகளுக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அவரை கேட்கிறான். உடையவரும் அந்த ராமப்பிரிய விக்கிரகத்தை எழுந்திருந்த தண்ணி கொண்டு பிச்சைகள் குறைந்தோடு காதலின் வழியாக சென்று கொண்டிருக்கிறார். பின்னாலே ராஜாவினுடைய காவலாளிகள் அந்த விக்கிரகத்தை படிக்கும் பொருட்டு உடையவரை நெருங்கிக் கொண்டிருப்பது உடையவருக்கும் மற்றவர்களுக்கு தெரிய வந்தது. ஆகையினாலே உடையவர் எந்திரமாரை ரட்சிக்கும் பொருட்டு வழியிலே ஒரு இடத்திலே ஒரு தேவியிலே தங்கியிருந்து எந்திரமாரை ரட்சிக்கிறார். அப்பொழுது அந்த தேவியை தேர்ந்தவர்கள் ராஜாவுடைய தேவர்களிடமிருந்து தங்கள் எந்திரமாருக்கு எந்தவிதமான அகத்தும் வராதவாறு அவரை பார்த்துக் கொள்கிறோம் என்று
அந்த இரவு முழுவதும் வீட்டு சென்றிருந்து தூங்காமல் தீவிர பயன்பெறும் பண்ணினார்கள். ஆகையாலே எந்தருமானுடைய கருணைக்கு பாத்திரமாக ஜனம் செய்யுங்கள் என்பதால் உங்களுக்கு அறிவுறுத்தல் என்று திருநாமம் பார்த்துகிறேன் என்று அவர்களை அனுகிரகித்து அவர்களுக்கு தம்முடைய சுகாதாரங்களை பயிற்சி ஆசிரியத்தவர்களுக்கு அனுகிரகமும் பண்ணி அன்று மறுநாள் காலை அங்கிருந்து புறப்பட்டு வருகிறார். ராஜாவினுடைய ஆட்களிடத்திலே அவசரத்துக் கொள்ளாமல் மிகவும் பாதுகாப்போடு மேல்போட்டிக்கு எழுந்து கொள்ளி ராமப்பிரியர் விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி வருகிறார். அன்று முதல் ராமப்பிரியருக்கு தர்மப்பிரியை என்றும் எதிராக சந்தக்குமார் என்றும் திருநாமம் சம்பிரதாயத்திலே பிரதிதமாக வழங்கப்பட்டு வருகிறது. இப்படி அந்த விக்கிரகத்தை அங்கே பிரதிஷ்டை பண்ணிய போது அதே சமயத்தில் இந்த டெல்லி ராஜாவினுடைய குமாரத்தியான துருஷ்டபுத்தியும் தீபார் என்கிற பெயரை உடைய அந்த பெண்ணும் திருநாராயணபுரம் வந்து அறிந்து விடுகிறாள். நாம் திருவாராயணம் பண்ணிக் கொண்டிருந்த இந்திரமான் ராமப்பிரியன் தற்போது செல்லப்பிள்ளையாக எதிராக சந்தக்குமாரனாக திருநாராயணபுரத்திலே பரிசை பண்ணிவிட்டதை கண்டு பேசுகிறாள். உள்ள கோரிக்கிறாள். அந்த எந்திரமானுடைய திருவடிகளே தஞ்சம் போகிறாள். அந்த எந்திரமான் திருவடிவாரங்களிலேயே அந்தர்தானமாகிவிட்டாள். இன்றும் நாம் திருநாராயணபுரம் சென்றோமேயானால் உச்சவேரமாகிய திருநாராயண பெருமாள் செல்லப்பிள்ளையினுடைய திருவடிவாரங்களிலே ஜெயித்தோமேயானால் இரண்டு திருவடி மலர்களுக்கும் இடையிலே தாயாரை போன்ற ஒரு உருவம் நாம் ஜெயிக்க முடியும். அவர் வேறு யாரும் அல்ல, ராமப்பிரியரை காதலித்து வித்தியம் சக்தியாரை ஆராதித்துக் கொண்டிருந்தாரே திருஷ்டராஜ குமாரத்தை தீபிநாட்சியார் என்பவள். அவர்களுடைய விக்கிரகம்தானது பெருமாள் எந்திரமானை அனைவரும் அடையலாம், வைகுண்டம் பெறுவது நல்லவர் விதியே என்றும் சுவாமி அம்மாழ்வாரினுடைய வாக்காளர் பரிஷ்டக வாசுதல் என்பதை இங்கே விசாரிக்கிறேன். இப்படி உடையவாழ்ந்த எந்திரமானை பரிஷ்டை பண்ணி அதற்கப்புறம் 12 ஆண்டு காலங்கள் அங்கே மேல்கோட்டையிலே எழுந்தருளிருந்து லட்சக்கணக்கான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அதிகாரங்களையும் உபாயங்களையும் தண்ணி வைத்துக் கொண்டு நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் காலக்ஷேபமாகவும் உபன்யாசங்களாகவும் சாதித்துக் கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை சித்தாந்த சித்தாந்தத்தை எந்திரமானார் தரிசனத்தை பலவிதமாக பரப்பிக் கொண்டு வருகிறார். அப்படி பலவிதமாக பரப்பிக் கொண்டு வருகிற நாளில் கேட்டு வேற மனம் போல முயன்றார் உடையவர்
போனார். ஆச்சாரியனுடைய பரம பெருமையை தெரிவிக்கும் பாக்கியம் பெற்றிருந்தேன். ஆச்சாரியனுடைய பரம பெருமையம் நடக்கும் போது அங்கே இருக்கும் பாக்கியம் பெற்றுள்ளோமே. ஆச்சாரியனுக்கு இளவாக்காலம் நடக்கும் பாக்கியம் பெற்றுள்ளோமே என்று மிகவும் சிந்தித்து உடையவர் பெரிய நம்பிகளுக்காக பெருத்த திருவத்தியனத்தை நடத்தி வருகிறார். மேற்கோட்டையிலே உடனே ஸ்ரீரங்கம் விரைந்து எடுத்துவிட வேண்டும் என்று உடையவர் வரைபடுகிறார். அந்த கேதத்தோடு திருஞாந்தான் என்னும் தன்னுடைய சிஷ்யர்களை ஸ்ரீரங்கத்திற்கு மீண்டும் அனுப்பி பொறுப்பாளரை பேசுமாறு அவருக்கு நியமிக்கிறார். உடையவர் தனது பல ஊர்களுக்கெல்லாம் சென்று எந்தருமானார் தரிசனம் என்று கொண்டாடும் முறையாக ஸ்ரீகிருஷ்ண தரிசனத்தை பரப்பிக் கொண்டு வருகிறார். பல ஆத்மாக்களை உத்தீவனம் பண்ணி கொண்டு வருகிறார். அந்த கிரமத்திலே இன்னும் வெகு விரைவிலே எழுந்துள்ள போகிறார். அவையாலே உங்களுடைய ஆச்சாரியம் வரப்போகிறார், தாங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று கோட்டாளனை கேட்டுமாறு புரியாண்டானை அனுப்புகிறார் உடையவர். உடையவர் நியமனத்தின் பேரில் புரியாண்டாலும் ஸ்ரீரங்கத்தில் கூடத்தாழ்வானை தன் ஆறுதல் வார்த்தைகளை கூறி கேட்டுகிறார். ஆழ்வானும் நீண்ட வார்த்தையில் இப்படி கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்தாலும் உடையவரை வீட்டில் சேமிக்கும் பாக்கியம் கிடைக்கப் பெற்றோமே என்று சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சோழன் மறந்து போனான் என்னும் விஷயத்தை பிரியாண்டானுடைய சிஷ்யர்கள் உடையவருக்கு சொன்னார்களே, அப்பொழுது உடையவர் எங்கிருந்தார் என்றால் அங்கே எதிரியனுடைய வீரத்திலே இருக்கக்கூடிய கல்யாண தீர்த்தம் கல்யாண பரப்பு என்கிற சிஷ்யர்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த விஷயத்தை பிரியாண்டான் விஞ்ஞாபிக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இன்பை பண்ணி கொண்டிருந்த அந்த துஷ்டன் மாசு போனான். இது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மிகவும் மங்களமான விஷயம். அவையாலே கல்யாணி என்ற மங்களகரமான திருநாமத்தை உடைய இந்த தீர்த்தமானது இன்று மீண்டும் ஒருமுறை தன்னுடைய பெயரை அங்கத்தமாக்கிக் கொண்டது. அதாவது பெயருக்கு தகுந்தார் போலவே மங்களமான செய்திகளை ஏற்க உள்ளது இந்த புஷ்கரணி என்று அந்த கல்யாணி என்னும் புஷ்கரணியை மிகவும் கொண்டாடினார் என்பதுமானார். இப்படி மேற்கோட்டையிலே இருந்து இந்தருமானார் ஸ்ரீரங்கம் நோக்கி எழுந்து வருகிறார். அங்கே காலங்களில் உடையவருடைய அரவணைப்பிலே இருந்த ஸ்ரீவைஷ்ணவ சிஷ்யர்கள் எல்லோரும் உடையவரிடத்திலே ஸ்ரீரங்கம் மரம் போலே விழுந்து கதறுகிறார்கள். சுவாமி, 12 ஆண்டுகளுக்கும் மேலாக உடையவராகிய தேவரையத்தின் திருவடிகளிலேயே திருவடி நிலையிலேயே வளர்ந்திருக்கோம். இனி சுவாமியை தெரிந்து நாங்கள் எவ்வாறு வலிக்கப்படுகிறோம் என்று உடனத்தோடைய பிரார்த்தித்தார்கள். உடையவரும் சம்பிரதாய தரசனமே அடியோடு பின்பற்றியமாக இருப்பதனாலே ஒரே இடத்திலே பல நாட்களாக இருப்பதற்கு உண்டாது. அவையாக என்னை போலவே சீக்கிரம் பண்ணிக் கொண்டு வாருங்கள். என்னுடைய பிரச்சனையே நான் திருப்பிக் கொள்கிறேன். அதை நான் ஆற தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த விக்கிரகத்தை வேடித்துக் கொண்டு நான் உங்களுடனே எப்பமாக எண்ணி பொழுது போகிறேன் என்று அவர்களுக்கு நியமிக்கிறார். அவர்களும் விக்கிரகம் பண்ணிக் கொண்டு வந்தார்கள். உடையதும் அந்த விக்கிரகத்தை அரப்பொருத்தம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணிக் கொண்டு நம்முடைய திருவி சக்தி முழுவதையும் அந்த விக்கிரகத்திலே எழுந்தவர பண்ணி தமிழகம் திருமேடியாக அந்த விக்கிரகத்தை அவர்கள் பரிசை பண்ணிக் கொண்டு ஆராயகுமார் அவர்களை நியமித்து அவர்களுக்கு வெற்றி கொடுத்து அந்த மேல்கோட்டையிலிருந்து ஸ்ரீரங்கம் நோக்கி எழுந்து வருகிறார். அப்படி எழுந்தவர்களில் சித்தமான அனுஷ்டானங்களை தான் முடித்துக் கொண்டு எந்தருமான் தாயார் ஆழ்வாரெல்லாம் தென்மன் குலத்திற்கு மங்களாசாசனம் பண்ணிக் கொண்டு மிகவும் விரைவாக கூடத்தாழ்வானினுடைய பெருமாளிகளுக்கு பதவி எழுந்து வருகிறார். அங்கே கூடத்தாழ்வானை விசாரித்து அவர்களுடைய சோகத்தை எல்லாம் ஆறுதலை சொல்லி போட்டுகிறார். ஆச்சாரியன் பரமதித்த சோகத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஆழ்வானுக்கு தர்சனம் போவதே தர்சனத்துக்காக தர்சனத்தை எழுந்திரை ஆழ்வானே என்று அவரை யார் தழுவிக் கொண்டு அனுபவிக்கிறார். இத்தனை ஆண்டு காலங்கள் கூடத்தாழ்வான் பார்வையில்லாமல் தவிர்ப்பதற்கு ஒரு அருமருந்தாக உடையவர்களுடைய ஆலிங்கனம் கேட்டது, உடையவனுடைய தேச கடாட்சம் கிடைத்தது. இப்படியாக ஆழ்வானை அனுபவம் பண்ணியிருக்கிறார். அனுபவம் பண்ணிவிட்டு அந்த காலத்துக்கு சமீபமாக திருவத்தியன உற்சவம் வர இருந்தது. அந்த வருஷம் திடீரென்று வருஷா வருஷம் திருப்பூரூரிலே அதாவது ஆழ்வார் திருநகரையிலே இருந்து அத்தியன ஸ்தோத்திரத்திற்காக சுவாமி நம்மாழ்வாரினுடைய விக்கிரகமானது எழுந்திருந்த பண்ணப்படும் ஸ்ரீரங்கத்துக்கு, ஆனால் உடையவர் மீண்டும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருவது என்ற வருஷத்தில் நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரில் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருவதில்லை. இது எந்த உடையவர்களும் சோதனம் கொண்டார். அதையினாலே ஆழ்வார் எழுந்திரவாத காரணத்தினாலே அத்தியன ஸ்தோத்தை நிறுத்தி வைக்கக் கூடாது. அவையினாலே ஸ்ரீரங்கம் பெரிய தோழிலேயே நம்மாழ்வாரினுடைய ஒரு விசேஷத்தை பரிசை பண்ண வேண்டும் என்று எண்ணம் திருமணத்தை போன்ற தற்பொழுது
ஒளிந்திருந்தவர்களாகவும் சேர்ந்து சேவையாளிக்கும் நம்மாழ்வாரை ஸ்ரீரங்கத்திலே உடையவர் சத்துசை பண்ணியிருந்தார். ஸ்ரீரங்கத்திலே தற்போது சேவையாளித்துக் கொண்டிருக்கும் நம்மாழ்வார் அக்கிரமாவது உடையவர் திருத்தரங்களாலே சிகிச்சை சம்பந்தப்பட்டது. நம்மாழ்வார் மட்டுமில்லாமல் அத்தகைய 11 ஆழ்வார்களுக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலிலேயே விவேக பிரதிஷ்டை பண்ணி வைத்தார் சுவாமி ராமானந்த. இப்படியாக அந்த ஆழ்வார்களுடைய உற்சவ நேரங்களை கொண்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் மந்திரமாளுக்கு கடல் சத்து உற்சவர்கள் 10 நாளும் அர்ஜுனன் மண்டலத்திலும் ராசத்து உற்சவர்கள் 10 நாளும் ஆயிரங்கால் மண்டலம் என்று சொல்லக்கூடிய அந்த மண்டலத்திலும் நடத்த முடியாத எம்பெருமானார் நியமித்து தருகினார். அந்த வேளாண் தராமல் இன்று வரை நடந்து கொண்டு வருகிறது திருவரங்கத்திலே. இப்படியாக திருவரங்கத்திலே ஆழ்வார்களை பிரதிஷ்டை பண்ணிய பெருமையும் எம்பெருமானாரையே பெறும். இதன் பிறகு உடையவருடைய வைபவத்திலே ீமாச்சிரமாணேஷி ய மங்கலம் ஸ்ரீமதேவாலேசிமேசிமேரமேசிமேசிமே நமோ ராமாய நமாய நம.